जीवन् मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। जीवन् मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकम् वन्दे पाप विनाशक्तम् नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकम् वन्दे पाप विनाशक्तम् नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम् परमहंस नित्यानन्दन् கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி, ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி, வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி, ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி, ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர், தெய்வீக ஆற்றலின் அடையாளம், கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி, யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர், மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி, ஞான மருளும் வாழும் குருநாதர், கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு, ஞான களஞ்சியம், ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை, ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி, ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர், வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவீஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் சம் நித்யானந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள். கர்மம் என்றால் என்ன? கர்மத்தின் போக்கு எத்தகையது? வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையின் போக்கு எத்தகையது? மரணம் என்றால் என்ன? மரணத்தின் போக்கு எத்தகையது? பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சத்தின் போக்கு எத்தகையது? ஆகிய ஆழமான சத்தியங்கள் நமக்குள் உணரப்படுமானால் நாம் வாழ்க்கையின் எல்லா ரகசியங்களையும் தெரிந்த நம்முடைய நடத்தும் முறை, நம்முடைய வெற்றி எல்லாமே மிக தெளிவாக இருக்கும். அதனால் கர்மத்தை பற்றிய இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல போக்கை மாற்றிவிடும். முதல் விஷயம், கர்மம் செயலின் தொகுப்பல்ல, செயலை பற்றிய உங்கள் கருத்துக்களின் தொகுப்பு. ஒரே செயல் சில பேருக்கு பெருமையுடையதாகவும் சில பேருக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சில பேருக்கு ஏதோ ஒரு செயலை செய்து வந்தது பெருமையாக வந்து சொல்வார்கள், ஆனால் அதை கேட்குற இன்னொருத்தர் ரொம்ப அருவறுப்போட இதை செய்ததை போயா பெருமையாக கருதுற அப்படின்னு குற்ற உணர்வை உணர்கின்றவராக இருப்பார். செயல் கர்மம் அல்ல, செயல் பற்றி இருக்கும் கருத்து கர்மம். இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து, செயல் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் எல்லா கருத்துக்களையும் துறந்துவிட்டு என்னிடம் சமர்ப்பணம் செய்து பக்தி யோகத்துடன் என்னை தியானம் செய்து. எப்போ நம்முடைய கர்மங்கள் நமக்கு துக்கத்தை அளிக்கின்றன அப்படின்னு நமக்கு தோணுதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் அதை துறக்க முடியும். எவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய கர்மங்கள் நமக்கு துக்கத்தை அளிக்கின்றனன்னு நமக்கு தோணலையோ அவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளால் அதை தியாகம் பண்ண முடியாது. நம்முடைய கர்மங்கள் துக்கத்தை அளிக்கின்றன அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது நாம் அதை தியாகம் செய்து விடுவோம்.
நம்முடைய அடிப்படையான ஒரு சத்தியம் என்னன்னா, இந்த கர்மங்கள் நம்ம வச்சிருக்கிற மன அமைப்பு, நம்ம வச்சிருக்கிற கருத்துக்கள் உபயோகமில்லாதவை துக்கம் அளிப்பவைன்னு புரிந்தவுடனேயே நம்மை தாண்டிய பிரபஞ்ச சக்தியின் மீது ஆழமான ஈர்ப்பு ஏற்படும். அதாவது நாம் என்னதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் இது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு கனவுதான்னு எப்போ நமக்கு புரியுதோ அப்போ மாறாத பரம்பொருள் மீது பக்தி வரும். எப்போ நமக்கு மாறாத பரம்பொருள் மீது பக்தி வருகின்றதோ அப்போ இந்த வாழ்க்கை எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான்னு புரியும். இது ஒரு சக்கரம் மாதிரி. ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவ சரவ்யாய தவதயா நோ ருத்ர மிருடய யாதே ருத்ர சிவ தனோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பதுரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியானபீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200033311 7200033322. www.nityananda.org. அசவ்யோ வசத்பதி நீலக்ரீவோ விலோகிதஹ உதைனம் கோபா அத்ரி.
மாறாத ஒரு பொருள் மீது ஆழமான ஈடுபாடு வரும், பக்தி. இது நமக்குள் மலர்வதற்கான செயலை கிருஷ்ணன் தூண்டிவிடுகின்றார். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200 மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் சிடி மற்றும் டிவிடிக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.ngalleria.com. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ள இருக்கிற கர்மங்களை துறக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே மாறிக்கொண்டே இருக்கிற கனவுதான் தெளிவு முதல்ல வரும். அந்த தெளிவினாலே மாறாத ஒரு பொருள் மீது ஆழமான ஈடுபாடு வரும், பக்தி. இது நமக்குள் மலர்வதற்கான செயலை கிருஷ்ணன் தூண்டிவிடுகின்றார். இது ஒரு அழகான இனிமையான உணர்வு சக்கரம். இந்த சூத்திரத்திலே அறிமுகத்தை அளிக்கின்றார் கிருஷ்ணர். நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல் செயல் என்னென்ன? நம்முடைய வாழ்க்கையில் கர்மங்களை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்துக்களை களைதல். உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை துறக்க வேண்டியதில்லை, அல்லது செயல்களை துறக்க வேண்டியதில்லை. செயல்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்களை துறப்பது, இதுதான் முதல் படியாக கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்றார். முதல் படியாக பகவான் நமக்கு எடுத்து வைக்கின்றார். இது ஏன், எப்படி, எதற்காக, எதற்காக இந்த சத்தியங்கள், இந்த சத்தியங்களை பற்றிய சாத்தியங்கள், சத்தியங்கள், சாத்தியங்கள், சத்தியங்களை சாத்தியமாக்கும் சத்தியங்கள். முதல் சூத்திரத்தின் சாரம் என்னன்னா, நம்முடைய மனதிலே நம் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுவது. செயல்களை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்துக்களை அழிப்பது, அவைகளை சமர்ப்பித்து விடுவது. ரொம்ப அழகா சொல்றாரு, கர்மங்களை பற்றிய கருத்துக்களை என்னிடம் சமர்ப்பித்தவனை நானே சீக்கிரமாக மரணவடிவான இந்த சம்சார கடலிலிருந்து கரையேற்றுகின்றேன்னு சொல்றார். மீண்டும் மீண்டும் பிறந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போர் அடிக்கிற வாழ்க்கை, இந்த போர் அடிக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை அளிக்கின்றேன்னு சொல்றார். போரிடம் தான் மனிதனுக்கு நிகழ்கின்ற மிகப்பெரிய கொடுமை. மனிதனுக்கு நிகழ்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா போர்டம். இந்த போர் அடிக்கின்ற மீண்டும் 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 அதே முறையான வாழ்க்கையை வாழ்வது, அதே மாதிரியான மன அமைப்பிற்குள் இயங்குவது. இந்த சம்சார கடலிலிருந்து, துக்க கடலிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து நானே கரையேற்றுகின்றேன்னு சொல்றாரு. அதுக்கான அடிப்படையான சத்தியம் என்னன்னா, கர்மங்களை பற்றி, செயல்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்களை துறந்து விடுங்கள். நடப்பதை நிறுத்தணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்றீங்க? உட்கார்ந்துடுறீங்க. பேசுவதை நிறுத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணிடுறீங்க? அமைதியாயிடுறீங்க. அதே மாதிரி மனம் ஒரு செயல். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை,
செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003111 7200003222 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 6066601. அடுத்த சூத்திரம் மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹ. மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹ. அருமையான சூத்திரம். என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து, அதற்கு பிறகு என்னிடமே வாழ்வாய், இதில் சிறிதும் ஐயமில்லை. முதல்ல பகவான் மனதுக்குள் இருக்கின்ற கர்மங்களை விளக்கச் சொன்னார். அதாவது தொடர்ந்து சஞ்சலித்து கொண்டே இருக்கின்ற மனம், ஆழ்ந்த இந்த சில உண்மைகளை புரிந்து கொண்டால் இந்த தொடர்ந்து சஞ்சலித்து கொண்டே இருக்கின்ற மனதிலிருந்து விடுதலை பெறுவதை தெரிந்து கொள்வீர்கள். மனம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. மனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்ல, ஒரு செயல், சூக்ஷ்மமான ஒரு செயல். இந்த ரகசியம் புரிஞ்சதுனாலே மனதை பற்றிய பயம் கரைந்து விடும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நடப்பதை நிறுத்தணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்றீங்க? உட்கார்ந்துடுறீங்க. பேசுவதை நிறுத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணிடுறீங்க? அமைதியாயிடுறீங்க. அதே மாதிரி மனம் ஒரு செயல், எண்ணுவதை நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நிறுத்திருங்க, அவ்வளவுதான். நாம என்ன சொல்றோம்? இல்லை இல்லை சாமி, அவ்வளோலாம் எளிமையா முடியுமா? ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்யாதது மட்டும்தான் பிரச்சனையே தவிர, இப்போ கையை அசைக்கிறது அப்படிங்கிற செயல், இதை நிறுத்தணும் அப்படின்னா இந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுப்பதால் அதை உங்களால் நிறுத்தவும் முடிகிறது. ஆனா மனம்ங்கிறது ஒரு செயல், அந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்காததனால் நிறுத்தவும் முடிவதில்லை. செயலுக்கு பொறுப்பெடுப்பதையும் நிறுத்துவதையும் தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. முதல்ல அந்த செயலுக்கு பொறுப்பெடுங்கள். தெளிவான உணர்வோடு சிந்திக்க துவங்குதல் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை பார்க்க துவங்குதல், இதுதான் முதல் படி. உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களுடைய எதிர்வினை, உங்களுடைய ரியாக்ஷன், உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதை பார்க்க துவங்குங்கள். பார்க்க துவங்கினீர்களானாலே சிந்தித்தல் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள். சிந்தித்தல் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் அந்த செயலை உங்களால் தேவையான பொழுது செய்யவும் நிறுத்தவும் முடியும். கையசைத்தல்ன்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதனாலதான் அதை செய்யவும் நிறுத்தவும் முடிகிறது. ஆனால் சிந்தித்தல்ன்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்காமல் அது தானாகவே நடக்க நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். பல நேரத்தில் எந்த கவனத்தையும் அது மேலே செலுத்தாமல், ஏன்னா கவனம் செலுத்தணும்னா அது கொஞ்சம் உழைப்பு. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த உதாரணம் புரிஞ்சால் போதும்.
உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற நிலத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள். பிறந்த கிராமத்திலே இருக்கிற நிலத்தை அதை போய் உங்களால் பார்த்துக்க முடியாதனால யாருக்கோ குத்தகை விட்டீர்கள். குத்தகை விட்டவர்கள் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் உங்கள் மனம், இது ஒரு ஆழமான செயல்பாடுங்கிறதுனால உங்களால் பார்த்துக்க முடியாததுனால அல்லது பார்த்துக்க விரும்பாததுனால யாருக்கோ குத்தகை விட்டு விட்டீர்கள். இந்த குத்தகைக்காரர் தான் உங்களுடைய அன்கான்ஷியஸ். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் December 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையா திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக சிரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கும். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. சாதனம் பிரணோ தேவி சரஸ்வதி வாஜே வாஜினிவதி தீனாம வித்யவதோ கணேஷாய நம. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200033311 மற்றும் 7200033322. ஆழ்நிலை மனம், உணர்வறு மனம், இந்த குத்தகை விட்ட மனிதர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பல பாகங்களை நாம் வாழாமல் எதுவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனமும் அது மாதிரி தான். மனம் அப்படிங்கிற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ஆனந்தமயமாக மாறும், தெளிவுமயமாக மாறும், உருவாக்குதல் மயமாக மாறும். கிரியேட்டிவிட்டி, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய செயல் வெளி உலகத்திலும் உங்களுக்குள்ளும் மிகப்பெரிய வெற்றியை அளிக்கும். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. கிரியேட்டிவிட்டினா என்னன்னா அந்த செயல் உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் மிகப்பெரிய திருப்தத்தன்மையை அளிக்க வேண்டும். வெளியில மட்டும் வெற்றி கொடுத்தா அது பிசினஸ் டெசிஷன், உள்ள மட்டும் வெற்றி கொடுத்தா அது ஸ்பிரிச்சுவல் டெசிஷன், இரண்டுலையும் வெற்றி கொடுத்தால் மட்டும்தான் அது கிரியேட்டிவான டெசிஷன். உருவாக்கும் திறன், உருவாக்கும் திறன் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டுமானால் முதல் படி உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கைப்பற்றுங்கள். சிந்தனைக்கு பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும், உங்களுக்குள் என்ன ஓடினாலும் அவேர்னஸோடு அதை பார்க்கறது, அவேர்னஸோடு அதை நினைக்கிறது, அவேர்னஸோடு அதை வாழ்வது, அவேர்னஸோடு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, மனசோட அவேர்னஸோடு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா
மனம் அப்படிங்கிற இந்த சிந்தித்தல்ன்ற செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள். அந்த செயலுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது அதை நிறுத்தவும் இயக்கவும் உங்கள் விருப்பப்படி நடத்தவும் உங்களால் முடியும். சுவாசம் அப்படித்தான். சுவாசம்ங்கிற அந்த செயலுக்கு அவேர்னஸோட நீங்க பொறுப்பெடுத்தீங்கன்னா அதை மெதுவாக இயக்கவும் வேகமாக இயக்கவும் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு அமைதியாக வைத்திருக்கவும் உங்களால முடியும். மனம்ங்கிறது ஒரு செயல், அது ஒரு பொருள் அல்ல, ஒரு செயல். மைண்ட் இஸ் அன் ஆக்ஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் இட். இது ஒரு ஆக்ஷன் புரிஞ்சதுன்னா நீங்க விரும்பும் பொழுது செய்யவும் தேவையில்லாத பொழுது அமைதியாக வைத்துக் கொள்ளவும் உங்களால முடியும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னா அது ஒரு ஆக்ஷன் அப்படின்றதையும் உங்களுடைய ஆக்ஷன் நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்தாகணும். இப்ப திடீர்னு சுவாசம் உங்களுடைய செயல்ன்ற பொறுப்பெடுக்காமலே அதை முரட்டுத்தனமாக நிறுத்த முயற்சி செய்தால் துக்கம்தான், மன உளைச்சலும் மந்தத்தன்மையும் தான் வரும். அதே மாதிரி மனம் உங்களுடைய ஆக்ஷன் அப்படின்ற பொறுப்பை எடுத்தாக வேண்டும். அப்படின்னா ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்து நாம் தான் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்குள் வந்தாக வேண்டும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.